இந்த வீடியோவை வழங்குவோர் வசந்தன்கோ, இந்தியாஸ் நம்பர் ஒன் டீலர். நீதிமன்றம் பல விசித்திரமான மனிதர்களை சந்தித்து என்னைய கை காட்டுறாங்க. என்ன வந்து கேடி ஏடி அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. நீங்க நீங்க எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க அந்த மாதிரி வந்து ஹீரோனே கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் தட் வாஸ் தி பெஸ்ட் பார்ட். அங்கதான் நான் நிறைய சைட் அடிச்சேன். சரி, அப்புறம் அதான் இன்னும் வந்துருச்சு லெஜண்ட் சைட் அடிச்சேன்ட்டு. ஹீ இஸ் வெரி ஷை ஆக்சுவலி லைக் மீ. ஐ அம் வெரி ஹாப்பி. 2018 சமய போது எப்படி 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 ஹலோ ஹாய் ஹாய் அஷிக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். அப்போ வந்து புரியாத பிறப்ப பார்த்தோம், இப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். ஸோ இந்த படத்தை பத்தி என்ன பயங்கரமான ஸ்பெஷலான கேரக்டர்? ஏன்னா பயங்கரமா இருக்கு காஸ்டியூம்ஸ்லாம். காஸ்டியூம் எல்லாம் பயங்கரமா இருக்கு, கேரக்டரும் ஓரளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஹைலைட் வந்து எனக்கு வந்து காஸ்டியூம் தான். காஸ்டியூம் பயம் அந்த மூக்குத்திலாம் சூப்பரா இருந்துச்சு. போஸ்டர்ல பார்க்கும் போது ஐயோ இவங்க தான் காயத்ரியா, இப்போதான் உண்மையிலே எப்பா சொல்ல வருது அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. நீங்களே எப்படி பார்த்துட்டு நிறைய செல்ஃபிலாம் எடுத்து ஷேர் பண்ணி? ஃபர்ஸ்ட் நான் இல்ல ஷேர் பண்ண விடல, படத்தோட லுக் வெளில விடாதீங்க அப்படின்னு. ஐயோ, ஸோ நான் செல்ஃபி எடுத்து அம்மாக்கு மட்டும் அமிச்சு அப்பாவுக்கு மட்டும் அமிச்சு பாரு பாருங்க பாருங்க அப்படின்னு. எனக்கு சந்தோஷமா இருக்கும் டெய்லி அங்கே போய் ரெடி ஆகுறது, மாராணி மாதிரி இருக்காங்க. அவங்க தான் இன்சார்ஜ் சூப்பர்வைசர் ஃபார் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவருக்கு வந்து அவர் கண்ணில் நான் இன்னும் ஆக்ட்ரஸ் தான், என்னை பார்த்து திட்ட மாட்டார். மற்ற அசிஸ்டன்ஸ் தப்பு பண்ணால் திட்டுவாங்க, என் டிபார்ட்மெண்ட்டில் தப்பு வந்தால் என்ன கூப்பிட மாட்டாங்க, என்னை திட்ட மாட்டாங்க. சூப்பர். ஸோ என்னைக்காச்சும் ஒன்று நடந்திருக்கு திட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சால் உடனே நானே வாலண்டியர் சே ஓகே டோன்ட் வரி உங்களுக்காக நான் போகிறேன் என்ன திட்ட மாட்டாங்க அந்த மாதிரி தான். அவர் வந்து யாருப்பா இதை பண்ணது அப்படின்னா நான் தான் சார், நான் தான் அப்படின்னா ஓகே ஓகே சரி சரி பண்ணுங்கப்பா அப்படின்னு அதோட முடிச்சிடுவார், என்ன திட்ட மாட்டாரு. இந்த மாதிரி கேடி வரலாம். சூப்பர். இப்போ வந்து நீங்க கேஸ்டிங் ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு ஆட்கள் எடுப்பீங்க? சீன்லாம் சொல்லி நடிச்சு கட்ட சொல்லுவீங்களா ஆடிஷனுக்கு? ஆடிஷனுக்கு கூப்பிட்டோம் நிறைய பேரை. நான் வந்து மெசேஜ் பண்ணி இந்த இந்த இதுக்கு இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் எல்லாரும் எங்க சஜஷன் சொல்லி எல்லாரையும் நான் தான் கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு அவங்களை வர வைக்கணும். நிறைய பேர் வந்து திடீர்னு அவங்க என்ன வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் வரும்ல, நீங்க நீங்க எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க அந்த மாதிரி வந்து ஹீரோனே கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி. இல்லைங்க நான் இந்த படத்துல ஏடியா ஒர்க் பண்றீங்களா? ஆமா ஆமா. ஸோ அவங்களுக்கு டபுள் ஷாக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இருந்தது, செகண்ட் வந்து இவ்வளவு பெரிய டைலாக். ஆமா, லென்த் டைலாக், அதாவது லென்த் டைலாக்னாலே ஃபர்ஸ்ட் அதான் ஸ்ட்ரைக் ஆகும். நீங்கள் இப்போ எதாவது பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ நான் பேசுகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணீங்களா? டெமோ நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணேன். அந்த டைலாக் தெரியுமா உங்களுக்கு? ஓரளவுக்கு ஞாபகம் இருந்தது. அதான் இன்டர்வியூ பண்ண பண்ண எல்லாரும் ஆடிஷன் பண்ண பண்ண வந்து எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏ சொல்லுங்க, நானும் இப்போ கற்றுக்குவேன்ல, நானும் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமானதும் அல்ல, வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கையின் பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோயிலில் குழப்பம் விளைவித்தேன், பூஜாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டுப்பட்டிருக்கிறேன், இப்படி எல்லாம் இதெல்லாம் நான் மறக்க போறேன் என்று எதிர்பார்ப்புகள் இல்லை, நிச்சயமாக இல்லை. கோயிலில் குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கூடியிருப்பது சம்திங் சம்திங்காக அதனால அப்படி மறந்துருச்சு. ஆக்சுவலி என்ன இந்த படத்துல காஸ்ட் பண்ற ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். கோதாவரி மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததானோ எனக்கு தெரியாது. படம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் மாதிரி ஒன்று வச்சப்போ ரஃபா ஒன்று சொன்னாங்க, அது கேட்டு ஓகே நல்லா இருக்கு காமெடியா இருக்குன்னு சொன்னேன். யாரும் ஃப்ரெண்டானதுனால என்கிட்ட சும்மா சொன்னாங்க இது எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னு ஒப்பீனியன்காக.
நான் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அப்போ ஒன்லி கௌதம் கார்த்திக் வாஸ் ஃபிக்ஸ்ட், இவர் பண்ணுறாரு அப்படின்னு ஃபிக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் சீதக்காதி இது பண்ணிட்டு இருந்தேன், அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, அட் லாஸ்ட் டச், அவங்க பிஸியாக இருக்காங்களே அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் கால் வருது. சரி, இந்த படத்தில் இப்போ விஜய் சேதுபதி இருக்காங்க, ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு கோதாவரி அப்படின்னு, பண்றியா? சேது தான் சஜஸ்ட் பண்ணாரு அப்படின்னாரு. ஓகே, சேது சஜஸ்ட் பண்ணுறாரு, ஆறு படம் வேறு, ஹவு கேன் ஐ சே நோ? சரி, ஆஃபீஸ் வர முடியுமா அப்படின்னாங்க. ஓகே, ஐ வென் டு ஆஃபீஸ். தென் ஆஃபீஸ் போயிட்டு தே சைட் ஓகே, கோதாவரி ஒரு கேரக்டர் இருக்கு, இந்த மாதிரி ஐ சைட் ஓகே ஃபைன், ஆர்டர் உடனே ஷூட் போகிறோம் அப்படின்ட்டாங்க. உடனே ஷூட் போகிறோமா, சரி ஓகே, ஜாலியாக தானே போயிட்டு வருவோம், ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் போயிட்டேன். இந்த ட்ரைபல் செட்டப்பில் மட்டும் வர மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு, அர்பன் இதில் இது கெட்டப்பில் நான் அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ட்ரைபல் ஸ்டோரி வரும்போது அந்த ஸ்டோரியெலாம் என் கேரக்டர் இருக்கும். அண்ட் எப்படி சொல்கிறது, என் கேரக்டர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப கன்னிங்கான ஒரு கேரக்டர். பட் அந்த கன்னிங்கும் வந்து அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும், அதுக்கு தான் ஓகே ஓகே கோதாவரி இதுக்கு தான் பண்ணுறா அப்படின்னு. ஸோ என்னதான் கேடி வேலை பண்ணாலும் கோதாவரி வந்து குட் கேர்ள், ஷீல் டூ, நியாயமான ஒரு இதுவாக தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி. அந்த மாதிரி அந்த ஊர் விட்டு வர உங்களுக்கு மனசே இல்லையாமே, எல்லாருமே இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அதை விட்டு வரது இருந்தது. அது அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரியலி இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், போகிற வழி அங்கேருந்து வரும்போது குட்டி குட்டி கிராமமாக இருக்கும், அந்த கிராமத்தில் இருக்கிற சாப்பாடு அதெல்லாம் தட் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட் பண்ணதும் அங்கே ஒரு செட் ஒன்று ரெடி பண்ணி, அந்த செட்டு பிரம்மாண்டமாக இருக்கும், லைட்டிங், எல்லாரோட காஸ்டியூம்ஸ், லைக் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கௌதம் கார்த்திக், ஹவு கூல் ஹீஸ்? ஹீஸ் வெரி ஷை ஆக்சுவலி, லைக் மீ. நீங்க செய்யே. ஆமா, சரி விடுங்க. நோ, எனக்கு வந்து புது ஆளுங்கள்ட்ட பேச எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். நம்ம பழைய ஆளு தானே, பிரச்சனை இல்லை. தட்ஸ் வை ஐ அம் டாக்கிங். ஓகே, சோ நான் அங்கே ஷூட்டுக்கு போய் எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரும் தெரியும், கௌதம் தெரியாது, டேனி தெரியாது, நிஹாரிகா தெரியாது. பட் நிஹாரிகா நானும் ஃபர்ஸ்ட் டே, எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது நிஹாரிகாவோட தான். ஸோ அங்கே நாங்கள் அப்படியே பழகி ஓரளவுக்கு வார்ம்அப் ஆகிட்டோம். கௌதம் வாஸ் ஒன்லி ஒன், ஐ டென்ட் ஹாவ் எனி சீன்ஸ் வித் கௌதம் அண்ட் டேனியல். கடைசியில் லைக் நாங்கள் ரெண்டு பேரும் ஷூட் பண்ணி ஒரு நாலு நாள் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ரொம்ப ஃபார்மலாக இருந்தது. அப்புறமா ஒரு நாள் வந்து பிரேக் விட்டாங்க ஷூட்டில், எங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சீன் இல்லை, வேற ஆளுங்களுக்கு எடுக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசணும். எந்த காலேஜில் படிச்சீங்க? நீங்கள் பெங்களூர் தானே? நானும் பெங்களூர் தான் அப்படின்னு ஸ்டார்ட் டாக்கிங். தென் ஸோ ஹீ, எனக்கு வந்து அவங்களோட கனெக்ட் பண்ண நிறைய இருந்தது, அவ்வளோதான். எங்களுக்கு சேர்ந்த சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது படத்தில், அந்த ஒரு கான்வர்சேஷன் தான். பட் இஸ் வெரி சில்ட் அவுட், வெரி நைஸ் பர்சன். அந்த ட்ரைபல் மூமெண்ட்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்தீங்க? அது ப்ராக்டிஸ் இல்லை, அது நான் ஆக்சுவலி பயந்தேன் படத்துக்கு முன்னாடி, லைட்டாக நர்வஸாக இருந்தது. ஏன்னா நான் பெருசாக ஆடினது இல்லை என் படத்துலலாம், ஆடியும் ரொம்ப நாள் ஆகுது. பார்த்தா கல்யாண் மாஸ்டர் ஒன் வெரி நைஸ் பர்சன். அவங்க வந்து ஓகே இது கஷ்டமாக இருக்கா பரவாயில்ல அப்படின்னு மாற்றிப்பாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் தான். மாஸ்டர் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணுங்க, ஊர் ரிலாக்ஸ் அப்படின்னு சவுண்ட் போட்டு காமிச்சார். தென் விஜய் சேதுபதி ஸ்டார்டட் டான்ஸிங் வித் ஆல் த டான்சர்ஸ் அண்ட் சவுண்ட் கட் பண்ணால் தே ஸ்டில் டான்ஸிங். ஒரு 10 செகண்ட் சவுண்ட் ஆஃப் ஆன அப்புறமா அவங்களே அவங்களுக்குள்ளே அவ்வளோ எனர்ஜி பில்ட் ஆயிடுச்சு. நான் வரத்துக்குள்ள அவங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்க, சரி ஓகே லெட்ஸ் ஜாயின் த பார்ட்டி அப்படின்னு நானும் போய் பார்ட்டியா, ட்ரைபல் டான்ஸ்ல பார்ட்டி, அந்த மாதிரி தான் ஜாலியாக இருந்தது அந்த ஷூட். ஸோ அந்த 2 நிமிஷம் ஆடி முடிச்சாச்சு, ஐம் வெரி ஹாப்பி. 2018 சமயம் போகுது, நைஸ், நல்லா இருக்கு, கற்றுக்கிற அந்த ஸ்டெப்பு நாடு. அதுதான் பரதநாட்டியம் தெரியல உங்களுக்கு, டான்ஸ் கோரியோகிராஃப் ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? இல்லை, அந்த மாதிரி இல்லை இப்போதைக்கு. இல்லை இப்போதைக்கு இன்னும் இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை நீங்கள் டான்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஆர்வமாக நானும் டான்ஸ் மாஸ்டர் ஆகிடலான்னு. இல்லை, மீ என்னன்னு சே, சிம்பிள் ஸ்டெப் யூ சஜஸ்ட், யூ ட்ரெயின் மீ. அப்படியா? ஆ சரி ஓகே ஓகே. இப்போ நான் பண்ணேன் அதே ஸ்டெப். எப்படி இது, எப்படி இப்படியா? ஓ இப்படி இப்படி இப்படியா? நல்லா இருக்கியா? பண்ணுங்க. எப்படி எப்படி இருக்கு? இருங்க, என்ன என்ன கவுண்ட், வெச் கவுண்ட் கரெக்டாக கவுண்ட்டை சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக பிடிச்சிக்கேன். 1 2 3 4 1 2 3 4 1 2 என்னங்க இதுதான்? ஓகே, 5 6 7 8 1 2 3 4 சோலோவா ஆடுங்க. சோலோனா இல்லை, ஐ வாண்ட் பார் சான்ஸ் தர, சோலோவா ஆடுங்க, நான் கோரியோகிராஃப் பண்ணுறேன். ஓகே ஓகே, படி 5 6 7 8 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 இது பூரா எல்லா இதுலயும் போட்டு
இந்த ஸ்டெப்பு தான் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்களே, இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ண வரேன் நானு. நட்சத்திர கலைவில வந்து எல்லா ஆர்டிஸ்டும் வந்திருப்பாங்க. எல்லா ஆர்டிஸ்டும் முன்னாடி பார்த்துருக்கீங்களா எல்லாருமே? இல்லை, நான் நிறைய பேரை பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நான் நிறைய பேரை போய் பார்த்தேன், அவங்கள்ட்ட எல்லாம் பேசிடுவேன். சம்ஹவ் ஒரு ஒரு காலத்தில் வந்து கமல் சார் தான் என்னோட எல்லா படத்துக்கும் ஆடியோ லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஆஃபீஸில் போய் நின்றுடுவோம், அவங்கள மீட் பண்ணிடுவேன். சூப்பர் ஸ்டார் ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட்டும் அவங்களோட கன்னடா பேச முடியல, அது மட்டும் தான் வருத்தமாக இருக்கு. நிறைய விட லவ் டூ வெயிட்டிங், எப்பயாச்சும் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த இடத்துல நடந்த ஒரு சூப்பரான விஷயம்னா வந்து நாங்கள் ஒரு ஸ்டேடியமில் இருந்தோம். ஏய் ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து வராரு, சேர்ந்து ஹெலிகாப்டரில் வராங்க அப்படின்னா. ஸோ வி ஆல் வென்டன் ஸ்டுடோவது, ஹெலிகாப்டர் இறங்குது. எங்களுக்கு அங்கேருந்து இறங்கும் போது பிளாக் ஒயிட்டும் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸும் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸும் தெரியுது. ஸோ விர் ஆல் கெஸ்ஸே, ஓகே ரஜினி சார் இஸ் கோயிங் டு பி இன் ஒயிட், கமல் சார் இஸ் கோயிங் டு பி இன் பிளாக் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக வண்டி இறங்குது. அண்ட் கமல் சார் கம்ஸ் டவுன் இன் ஃபுல் ஒயிட் அண்ட் ரஜினி சார் கம்ஸ் டவுன் இன் ஃபுல் பிளாக். அவங்க ரெண்டு பேரும் அந்த இறங்கி ஒரு ஒரு 5 மினிட்ஸ் செம்ம மாசா இருந்தது அப்படியே அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஐ திங்க் தட் வாஸ் தி பெஸ்ட் பார்ட். அங்க தான் நான் நிறைய சைட் அடிச்சேன். சரி, அப்புறம் அதான் உண்மை வந்துருச்சு, லெஜெண்ட் சைட் அடிச்சேன். அவர் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாரு யாருக்கு தெரியும்? இல்ல இல்ல, ஏதோ சூட் மாதிரி ஏதோ போட்டுருந்தாரு. யா, தட்ஸ் கிரேட். அவர் ஒரு லிமோல வந்தாரு இப்படியே கையாட்டிட்டு. வேற என்னென்ன படங்கள் வந்து இப்ப சைன் பண்ணலாம்னு இருக்கீங்க? சைன் பண்ணலான்னு வந்து ஒரு வெப் சீரிஸ். ஆக்சுவலி வெப் சீரிஸ், நைஸ். தட்ஸ் மைட் ஸ்டார்ட் இன் மார்ச் மேபி. யார் யார் நீங்க? இதில் ராஜன் நடிச்சிருக்காங்கல்ல, என் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் அவங்களும் நானும் சேர்ந்து பண்ணுறதா இருக்கு. அண்ட் எங்கள் டீம்லேயே பாலாஜி தரணிதரன் ஆறு அவங்க டீமில் சேர்ந்த மாதிரி டெல்லி பிரசாத்னு ஒருத்தவங்க டெல்லி கார்வ் தான் டைரக்ட் பண்ணுற மாதிரி. சூப்பர் சூப்பர். அப்போ வந்து யூடியூப்லயும் கால் வச்சாச்சு. யூடியூபா அமேசானா என்ன பிளான் தெரியல, எப்படி இருந்தாலும் அது வந்து போன்ல வரதுதானே, எங்க வரும்னு தெரியல. இனிமேதான் ஆரம்பிக்க போறது. நிறைய விஷயங்கள் புதுமையா பண்ணிட்டு இருக்கீங்களே. கமல் அவர்கள் வந்து நிறைய ஆடியோ லான்ச் நீங்க மீட் பண்ணனு சொன்னீங்க, அந்த தாக்கம் தான் நினைக்கிறேன் நானு. மேபி ஓகே, டன். சூப்பரா போச்சு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ட்ரைபல் டான்ஸ்ல இருந்து இந்த வெஸ்டர்ன் டான்ஸ் வரைக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். வந்து பிப்ரவரி 2 ரிலீஸ் ஆகுதா? ஓகே, என்ன பசங்க எல்லாம் பூரா தியேட்டர்ல வந்து பார்க்க சொல்லிருங்க. எல்லாம் உங்க நீங்க வேற ஆக்ட் பண்ணி நான் சொல்றது விட இதை நீங்க நானே சொல்லவா? சரி ஓகே, இந்த ஸ்டெப் பண்ணிட்டே சொல்றேன். ஸ்டெப் போட்டேவா? அண்ணா உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் அடிச்சாங்க அப்படின்னு இருக்கீங்க. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2 ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற ஒரு நல்ல மூவி வந்து தியேட்டரில் வருது. ஸோ எல்லாரும் போய் வந்து புக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை வேண்டுகோளா? என்ன மெய்மா சொல்ல சொல்ல இங்கே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே சொல்லிட்டீங்களா? ஓகே, எல்லாரும் வந்து பார்த்துருங்க. அவாய்ட் பைரசி அப்படின்றத வந்து தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ 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 ஸோ மச். இந்த அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக்கில் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிச்சு, எந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிட்டேன். யூடியூப் ஆப்பில் வீடியோஸ் டியூன் டைப் பண்ணுங்கள், அப்படியே கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், என்னோட பெட்டர் வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸும் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் வசந்தன் கோ, இந்தியாஸ் நம்பர் 1 டீலர்.